சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். ரொம்ப நாள் வச்சு பேசி சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும் சார், ஏதோ கேள்வி கேட்க போறேன்னு நீங்க. இல்லை, எல்லாம் யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் 1500க்கு பண்றேன், 800க்கு பண்றேன்னு எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, அப்படி எல்லாம் நீங்க ஏதாவது பண்றீங்களா? சார் நான் விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா சார், யூபிவிசி விண்டோ கொட்டேஷன் கொடுத்து 2200 ரூபாய் ஒரு சதுர அடிக்கு பண்ணிட்டுருக்கேன். சரி, நாங்க ஒர்க் அவுட் பண்றதே அதிகபட்சம் 8-10% மார்ஜின் கிடைச்சாவே போதும். ஆனா இப்ப நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சு கணக்கு பண்ணாலும் அதுல பாத்தீங்கன்னா 10%ல எங்களுக்கு 1% 1.5% துண்டு விழுது. சரி, நம்ம நினைக்கிற மாரி ப்ராஜெக்ட் முடியாது. ஏன்னா இப்ப சொல்லுவாங்களே, ஒரு போருக்கு ஈஸியா நீங்க ஆரம்பிச்சிடலாம், போரை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி ஒரு பில்டிங் ஒர்க் நீங்க ஆரம்பிச்சிடலாம், ஈஸியா நீங்க ஒரு ஷெட்டு போட்டு ஒர்க் வச்சு ஆரம்பிச்சிடலாம். ஆனா அதை முடிக்கிறது கட்டிங்க எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உங்களை மாரி என்ன மாரி ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு தான் தெரியும். சரி, இப்போ ஏன்னா நீங்க எதுலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம கிளைண்டோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு பண்றது அப்படின்றது இன்னைக்கு விற்கிற ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு விலை விற்கிது எல்லா பொருளுமே. இல்லைங்க, நாளுக்கு 2 டைல்ஸ் போட்டு பட்டி பார்த்து இன்டீரியர் பெயிண்ட் அடிச்சு எலிவேஷன் பண்ணி வீட்டுக்கார் கேட்டாங்க, நான் இந்த இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வெளியில பண்ணி தந்திருக்கிறேன் அப்படி இப்படின்னு வீடியோ போடுறாங்களே. இல்ல, நான் வந்து ஸ்கொயர் ஃபிட் ரேட்டே தப்பு, 4x2 4x4 16 தான், 8x2 16 தான், இந்த இதுவும் நம்மளுமே இப்ப இந்த ஸ்கொயர் ஃபிட் எடுக்க இப்ப நம்ம ஒர்க் எடுக்கிறது இல்ல சார். சரி, ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ப்ரீஸ்ட் பிளான் கையில வச்சுக்கிட்டு அந்த பிளானுக்கு ஒர்க் அவுட் பண்றோம். எர்த் ஒர்க்ல ஆரம்பிச்சு கடைசியா பெயிண்டிங் ஒர்க்குமே எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து அவங்களுடைய பிளானுக்கு என்ன லம்சம் அமௌண்ட் வருதோ அதை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கழிச்சு கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். அதாவது லம்சம் அமௌண்டா எஸ்டிமேட்டட் அமௌண்டா? எஸ்டிமேட்டட் அமௌண்ட் தான், எஸ்டிமேட்டட்ல அவங்க எதுவுமே மாற்றம் இல்லாம இருந்தா மட்டும்தான் அது அமௌண்ட். ஓவரால் அமௌண்ட். ஆமா, லம்சம் இதுல லம்சம் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அப்படி சொன்னா அப்பதான் புரியுது அவங்களுக்கு. நீங்க எஸ்டிமேட் சொன்னாவே அவங்களுக்கு வந்து நம்மள அவங்க கன்ஃபியூஸ் பண்றாங்க, அவங்களுக்கு புரிய மாட்டுது. நீங்க எஸ்டிமேட்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கனாவே சரி, ஏதோ கெட்ட வார்த்தை நினைச்சுக்கிறாங்க. ஆமா, அதுதான் ஃபைனல் அமௌண்ட் நினைச்சுறாங்க. நம்ம சொல்றது எப்பயுமே எஸ்டிமேட் பக்கத்துல கொட்டர் இடத்துல அப்ராக்சிமேட்னு எழுதுறது. என்ன ரீசன்னா இவங்களுடைய தேவைகளும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, நாளைக்கு ரெண்டு பேருக்கு டிஸ்கஸ் பண்ண பிறகு, இப்ப போன வாரி ஒரு கிளைண்ட்ல பாத்தீங்கன்னா 3 அடி இந்த வீட்டுக்கும் அவர் அண்ணன் வீட்டுக்கும் நடுவில் 3 அடி ஸ்பேஸ் ஓப்பனா நான் விட்டு விட விட சொல்லியிருந்தேன். எல்லாம் சரி சரின்னு போட்டுட்டு சென்டரிங் அடிக்கும் போது அந்த 3 அடி க்ளோஸ் பண்ணுங்கன்ற. நான் என்ன சொன்னேன் சார், நாளைக்கு ஃபியூச்சர்ல இன் கேஸ் பூகம்பம் வரலாம், நம்ம கையில உத்தரவாதமா சொல்ல முடியாது. அப்படி பூகம்பம் வரும்போது நீங்க ஒட்டி ஒட்டி கட்டினீங்கன்னா பெருசால வந்து நீங்க இந்த மாரி இடம் விட்டு கட்டும் போது அது ஒரு நல்லா இருக்குங்க, அதுல எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராதுன்னு சொன்னாலும் சரி சரின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன நினைச்சாரு ஏது நினைச்சாருன்னு தெரியல, சென்டரிங் ஒர்க் ஆரம்பிக்கும் போது அந்த 3 அடியை நீங்க விட வேண்டாம், நீங்க வந்து ஸ்லாப் க்ளோஸ் பண்ணுங்கன்ட்டு. இப்ப அந்த 3 அடிக்கு மேல ஸ்லாப் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல பாத்ரூம் டாய்லெட் வருது. இது எல்லாமே எஸ்டிமேட்ல நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும். இல்ல, எஸ்டிமேட்ல போதுங்கிறத விட அதுல தண்ணி எடுத்துட்டு போறதுல என்ன பிரச்சனை, கதவு ஜன்னல் வென்டிலேட்டர் வைக்கிறதுல பிரச்சனை, இதெல்லாம் கன்சிடரே பண்றது இல்ல. இல்ல சார், இது உண்மை சொல்ல போனா இப்ப நான் வர்த்தோட இந்த இதெல்லாம் பதிவு பண்றேன். ஒரு காலத்துல ஒரு நம்ம வந்து பண்ற ஒர்க் எந்த அளவுக்கு நம்ம நல்லா பண்ணணும்னு நினைச்சோமோ இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த மைண்ட் செட்ல நம்ம வேலை செய்யல. வீட்டுக்காரர்கிட்ட வேலையை முடிச்சுட்டு அவர்கிட்ட ஒழுங்கா நம்ம பில்லு செட்டில் பண்ணிட்டு அடுத்த சைட்டுக்கு போனா போதுன்னு மட்டுமே இருக்க தவிர வீட்டுக்காரங்களுக்கும் அந்த புரிதல் இருக்க மாட்டேது. இன்ஜினியர் ஏன் சொல்றாரு எதுக்காக சொல்றாருன்னு எதுவுமே நம்மளோட இஷ்டத்துக்கு விட மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சு அந்த பில்டிங்க அவங்களே கெடுத்துக்கிறாங்களே தவிர, இப்ப நான் மனசார சொல்றது 10 பில்டிங்ல வெறும் 2 நபர்கள் மட்டும்தான் நம்ம சொல்ற பேச்சு கேக்குறாங்க. சரி, இதுல படிச்சவங்களும் அப்படிதான் இருக்காங்க, படிக்காதவங்களும் அப்படிதான் இருக்காங்க. சில பேருக்கு ஒண்ணுமே தெரியாது சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் வாழ்க்கையில கட்ட முத வீடுன்னு என்கிட்ட வந்தவருக்கு எக்ஸலண்டா அவருக்கு அவுட் புட் வந்துச்சு, நல்லா முடிச்சு கொடுத்துடும். சரி, அதே மாதிரி இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா டாக்டர், அவர் ரெண்டு பேருமே ஒர்க்கிங் இருந்தாலும் கிட்டே வர மாட்டாங்க, எதா இருந்தாலும் அவங்ககிட்ட வாட்ஸ்அப் சைட்ல போன் கேமரா வச்சு கொடுத்துடும், அவங்க பாத்துப்பாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே நேரம் கிடையாது, எல்லாமே நம்மளோட முடிஞ்சு போகுது. அவுட்புட்ல எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது, நம்ம என்ன சொன்னாலும் யோசிப்பாங்க. சரிங்க சார், நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும், கேரியான் அவ்வளவுதான்.
இதுல நிறைய பேர் என்ன பண்றாங்க, மத்தவங்க கொஸ்டின் பேப்பரை பார்த்து காப்பி அடிச்சு இவங்க ஃபெயிலா போறது. ஆமா, மத்தவங்க நம்மளுக்கு என்ன கொஸ்டின் பேப்பரோ அதை நம்ம எதனா நம்ம பாஸ் ஆகாம ஃபெயில் ஆகாம நம்மளுக்கு தெரியும். ஆமா, மத்தவங்களுக்கு வந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து நம்ம எப்படி காப்பி அடிச்சு எழுத முடியும்? அதே மாதிரி தான் சார், எங்க சொந்தக்கார வீட்டுல பார்த்தேன், மாமா வீட்டுல பார்த்தேன், மச்சா வீட்டுல பார்த்தேன்னு நம்மளுக்கு அது தேவையும் இருக்காது, நம்ம சைட்டுக்கு செட்டும் ஆகாது. சார் நல்லா ஒண்ணு புண்ணியம் சார், இப்ப போர்டிகோல டைல்ஸ் ஓட்டுற கான்செப்ட் உங்க ஊர்ல இருக்கா? ஆமா இருக்குதுங்க, எங்க ஊர்லயுமே இருக்குது. எதுக்கு இருக்குன்னு தெரியாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்ரூம் டைல்ஸ் ஓட்டுனது காரணம் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கும் கிளீன் பண்றதுக்கும். சரி, நீங்க எலிவேஷன் டைல்ஸ் ஓட்டுறதும் இப்ப ஓரளவுக்கு வந்துச்சு, அதையுமே நாளைக்கு நீங்க பெயிண்டிங்ல ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். இல்ல அது போர்டிகோல ஓட்டுற, ஆமா சூரிய வெளிச்சம் விழுகுது இல்ல? ஆமா, சூரிய வெளிச்சம் விழுகக்கூடிய இடங்கள்ல காலையில ஹீட்டோ மதியான ஹீட்டோ அந்த இடத்துல விழுகும் போது அந்த டைல்ஸ் வந்து குறைஞ்சது ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாப் அவுட் ஆகி கீழே விழுந்துருது. சார் கண்டிப்பா மேற்கு பார்த்த வீடு அந்த எதிர்வேல் அடிக்கு வரைக்கும் அந்த இஷ்யூ இருக்கும் சார். ஆமா சார், அத பாத்தீங்கன்னா போர்டிகோல டைல் ஓடுற கான்செப்ட் எதுக்கு வந்ததுனே தெரியல. ஏன்னா நிறைய இடத்துல வந்து இவங்க பாக்குறாங்க, சில ரெடி பில்ட் ஹவுஸ் அதாவது வீடு கட்டி விக்கிறாங்க பாத்தீங்களா. ஆமா, அவங்க அழகுக்காக பண்றத இது வச்சுக்கிறாங்களே தவிர யாருமே பில்டிங்கோட பவுண்டேஷனை பத்தியோ அங்க யூஸ் பண்ற காலம் மேட் சைஸ பத்தியோ பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டி பத்தி எந்த அந்த புரிதலே கிடையாதுங்க. சரி, அப்புறம் டாய்லெட் மட்டும் டாய்லெட் தண்ணி செப்டி டேங்க்ல விடுறதுக்கு மட்டும் புரிதல் இருக்குதா? அது எப்படின்னு கேட்டீங்கன்னா சார், அது பாத்தீங்கன்னா இந்த பயோ செப்டி டேங்க் வந்துருச்சு, அதை பத்தியும் ஒரு அவேர்னஸ் கம்மி. சரி, செப்டி டேங்க வீட்டுக்குள்ளே வச்சுப்பாங்க, காலத்துக்குள்ளே வச்சுப்பாங்க. அப்புறம் காலம் இத்து போகாம என்ன பண்ணும்? காலம் இத்து போறது ஒரு பக்கம் இல்ல சார், நம்மளுக்கே பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் பிராக்டிக்கல் டிபிகல்ட்டி ரொம்ப கஷ்டம். நீங்க போன வாரம் ஒரு வீடியோ உங்களுக்கு நல்லா மனப்பலாம் நினைச்சேன், ஒருத்தருக்கு எர்த் ஒர்க் பண்ணிருக்காரு. சரி, எர்த் ஒர்க் பண்ணும் போது மணல் மாதிரி தெரியுது, ஆனா மணல் கிடையாது, அந்த மண் அது ஆக்சுவலா சாண்ட் கண்ட் சாயில், சாண்ட் கிடையாது சாயில். சரி, சாயில் தண்ணி போட்டா உங்களுக்கு குழகம் ஆயிடும். தெரியும் தெரியும், அது ஒரு அதை எடுத்து பவுண்டேஷன் காங்கிரீட்டுக்கு போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. முக்கியமான இடத்துல ஒரு இடம் வச்சிருக்காரு, அந்த இடத்த நீங்க யாரு நினைச்சாலும் வாங்க முடியாது, விக்க முடியாது, அவ்வளோ பிரைம் லொகேஷன். சரி, அந்த எம் சாண்ட் ஒரு மிச்சம் தான் நினைச்சுக்கிட்டு மணலை போட்டு வேலை செய்யறாரு. மணல் கிடையாதுன்னா மணலும் இருக்கு, மணலும் பாத்தீங்கன்னா ரொம்ப பர்சன்டேஜ் கம்மி, அதுல மண்ணு தான் நிறைய இருக்கு. நீங்க ஒரு பவுண்டேஷன்ல போனாம அதை நீங்க ஒரு பூச்சி வேலைக்கு யூஸ் பண்ணாட நாளைக்கு ஏதாவது சிப்பிங் பண்ணிட்டு ரிப்பேர் பண்ணிக்கலாம். பவுண்டேஷன்ல போய் அதை நீங்க டம்ப் பண்ணீங்கன்னா நாளைக்கு ஏதாவது நிலத்தடி நீர்மட்டம் ஏறும் போது மணல் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த விவசாய பூமியில இருந்தா மணல் எடுத்து வேலை செஞ்சு நான் பாத்துருக்கேன். அது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, இவங்க சாப்பிட்டு லஞ்சுக்கு ஒரு 1 hour பிரேக் விடும் போது லைட்டா தூரல் பட்டாவே முக்காசவரும் சரிஞ்சு விழுந்துருக்கு. நான் நிறைய இடத்துல பாத்துருக்கேன், தண்ணி கூட ரியாக்ட் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஓவர் வாட்டர் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா குழஞ்சிரும் அது. ஆமா, அதெல்லாம் நடக்குது. என்ன சொல்றது, நம்ம கட்டுமானத்துறை எங்க போயிருக்குதுன்னே தெரியல, வேலை செய்யறதுக்கே பயமா இருக்கு. இப்பெல்லாம் நானு ஒரு வீட்டுக்கு கடைசியா பயோ செப்டி டேங்க் கட்டி கொடுத்தேன். சரிங்க, எல்லாரும் ரெடிமேடா வாங்கி இறக்கிட்டு இருக்கிறாங்க, காசு ஓட்டு லட்சக்கணக்கில் இறக்குறாங்க. ஆமா, நான் வந்து கட்டுமானத்திலேயே செங்கல் பயோ செப்டி டேங்க் கட்டி கொடுத்துட்டேன். சரிங்க, பயோ செப்டி டேங்கோட சைஸ் வந்து தண்ணி தொட்டி மாதிரி ஒரு 10,000 liter இல்லையாமாங்க. அதனால என்னத்த இன்ஜினியர் வேலை வாக்குற லட்சணம் அப்படின்னு எல்லாம் என்ன கேவலமா பேசி சைட்ல அவமானப்படுத்துற வேலையெல்லாம் நடந்துச்சு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நொந்துட்டேன், பயோ செப்டிக்கெல்லாம் வந்து யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க, ரெடிமேடுல போயிட்டு எவனோ ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரங்கிட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து இறக்கிடுறாங்க. அது அப்படிங்க இப்படிங்க எவாப்ரேஷன் டேங்க் அப்படி இப்படின்னு பேர் வச்சிருக்கிறானுங்க. நம்ம 3 கம்பார்ட்மெண்டா தண்ணிய வந்து பண்ணி புளிக்க வச்சு ஓவர் ஃபுளோ ஆகி வர்றத வடிஞ்சு தண்ணியை மட்டும் கொண்டு போய் மண்ணுக்குள்ள விட்டுட்டு அது லைஃப் லாங்குக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்றதுக்காக இவ்வளவு வேலை பண்ணிருக்கிறோம், இப்படி எல்லாம் அவமானப்படுத்துறாங்களேன்னு சொல்லிட்டு நொந்து போச்சுங்க. அது ஒரு பக்கம் ஓடுது. ஒவ்வொரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல பேமெண்ட்டை முழுசா கொடுக்காம பிச்சு பிச்சு கொடுத்து கழுத்தறுத்து வேலைக்காரனுக்கும் பதில் சொல்ல முடியாம மெட்டீரியல் காரனுக்கும் பதில் சொல்ல முடியாம சிக்க வச்சு சின்ன பின்ன பண்றாங்க. இது இது ஒரு பக்கம் மன அழுத்தம் போகுது. இந்த இதுல வேற இந்த தீவிரவாதிகள் வேற அப்பப்ப வந்து 1,800, 1,900
இந்த வீடு முடிக்கப்பட்டு இருக்கிறது, நல்லா வீடியோ போடுறான். அந்த வீடியோ போடுறவன் யாருன்னு கேட்டீங்கன்னா காசை வாங்கிக்கிட்டு விளம்பரம் பண்றவனா இருக்கான். இல்ல சார், அதே இப்ப அந்த பண்றவங்க நல்ல விஷயம்தான், மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கட்டும். ஆனா இருந்தாலும் நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க பவுண்டேஷன்ல இருந்து அந்த பில்டிங்க காட்டுங்க. பவுண்டேஷன் என்ன சைஸ் மேட் போடுறீங்க, நெட்வொர்க் எப்படி எடுக்கிறீங்க, என்ன டெப்த்ல பவுண்டேஷன் வைக்கிறீங்க, காங்கிரீட் நீங்க எப்படி போடுறீங்க, அதெல்லாம் காட்டிட்டு அவங்க பண்ணாங்கன்னா அந்த ரேட்ல தாராளமா செய்ய முடிஞ்சுன்னா மக்களுக்கு பயன் அடையட்டும். ஆனா இங்க வெளியும் வெறும் பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் பில்டிங்க காட்டுற மாதிரி நான் பாக்குறேன் தவிர, அந்த பவுண்டேஷனோட நாளைக்கு ஃபியூச்சர்ல அந்த பில்டிங்ல எத்தனை மாடி எழுப்பலாம், ரூஃப் ஸ்லாபோட லே அவுட் எப்படி கொடுக்குறாங்க, பீம் எப்படி கொடுக்குறாங்க, காலம் ராடு எப்படி வச்சிருக்காங்க, அதெல்லாமே காட்டட்டும். அதெல்லாம் காட்டினாங்கன்னா மக்களுக்கு ஒரு புரிதல் வந்துச்சுன்னா தாராளமா கம்மியா சேருங்களுக்கு நம்மளுக்கு நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது சார். மக்களோட காசு எவ்வளவோ நம்மளுக்கு கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க, யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனா நம்மளோட கருத்து கணிக்கல நம்ம ஃபீல்டுல ஒர்க் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அதை கட்டுப்படி ஆக மாட்டேது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து குவாலிட்டி பாக்குறோம், சில விஷயத்துல நம்ம செக்லிஸ்ட் வச்சு இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறோம். விற்கிற விலைவாசியில நம்மளுக்கு கட்டுப்படி ஆகல, பண்றவங்க பண்ணிக்கிட்டோம், நம்ம ஒண்ணு வேணாம்னு சொல்லல. அதை விட காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் எங்க ஊர்ல வந்து சார், இப்ப வந்து எம் சாண்டு வந்து இன்னைக்கு எங்க ஊர்ல எம் சாண்டோட விலை வந்து வெறும் 3000 ரூபா தான் சார். எம் சார் சரிங்க, யூனிட் 3000 ரூபாய்ங்க, டி சாண்டு 4000 ரூபா வருது. நான் சொல்றது வந்து 4 யூனிட் டிப்பர்ல இறக்கணும். சரிங்க, ஜல்லி வந்து இப்ப 2000 ரூபாய் கிடைக்குது. சரிங்க, இதே வந்து நான் வந்து பொள்ளாச்சியில வேலை பார்த்துட்டு இருக்கேன், பழனி ஏரியால வேலை பாக்குறேன், இந்த பக்கம் தாராவரம் ஏரியால வேலை பாக்குறேன். இப்ப உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியாவில எனக்கு இன்ன ரேட்டு கிடைக்குது. பொள்ளாச்சியில இதே எம் சாண்டு வந்துங்க 4000 ரூபாய்க்கு தரானுங்க. சரிங்க, ஜல்லி வந்து 2800 ரூபாய்ங்க. ஜஸ்ட் அவ்வளவுதான், இந்த ரெண்டு பொருளை மட்டும் சொல்றேன், மத்ததெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். செங்கல், செங்கலுக்கு பாத்தீங்கன்னா இங்க எனக்கு வந்து 11 ரூபாய்க்கு கிடைக்குங்க, பொள்ளாச்சி போனீங்கன்னா எனக்கு 12 ரூபாய் ஆயிருக்கு செங்கல். இப்ப தமிழ்நாடு முழுக்கவே நான் வந்து ஒரே பிளாட் ரேட்டா நான் பண்ணி தருவேன், இவ்வளவு ரேட்டுக்கு பண்றேன்னு எல்லாம் விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரியா பண்றவங்க பண்ணணும் சார், அதாவது பலன் அடையறவங்க நல்லா இருந்தா நல்ல விஷயம் தான், அதான் நம்மளும் இல்லைன்னு சொல்லல. என்னன்னா வராது சார், ஏன்னா நம்மளுக்கு ஒண்ணு இல்லை சார், உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க செங்கலோட சப்ளையர் என்ன பண்ணுவாரு, ஃபாஸ்டா மூவி இருக்கும் போது ரேட் ஒரு மாதிரி இருக்கும், திடீர்னு மழை ஒரு 10 நாள் பெய்யுதுன்னா கம்பல்சரி செங்கல் ரேட் அதே ரேட்டுக்கு வைக்க முடியாது அவரால். கண்டிப்பா அவர் ரேட் ஏத்திடுறாரு. ஆமா, இந்த செப்டம்பர் முடியும் போது சிமெண்ட் கம்பெனியுமே பாத்தீங்கன்னா மூட்டைக்கு 15 ரூபாய்ல இருந்து 30 ரூபாய் விலை ஏறுதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, இது நம்ம ஃபிக்ஸ் பண்ற வேலையே கிடையாது எல்லாமே. ஆமா, அதனால இது வந்து இவங்க வந்து கரெக்டா பண்றாங்க, எதுவுமே இதுல ஒளிவு மறைவே இல்லாம பண்றாங்கன்னா பெரிய விஷயம், வாழ்த்துக்கு நல்லா பண்ணட்டும். நான் என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க ரேட்டு மட்டும் சொல்லாதீங்க, எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்டா காட்டுங்க. ரேட்டு டிரான்ஸ்பரண்டா நான் இது வரைக்குமே எந்த பில்டிங் சொல்லவே மாட்டேன். பிளான ஃபைனல் பண்ணா மட்டும்தான் என்னால கொடுக்க முடியும் ரேட். இல்ல இவங்க இப்ப ரேட்டும் கொடுக்குறாங்க, ஸ்பெசிபிகேஷன்ங்கற வேர்ல ஃபினிஷிங் ஐட்டத்துல இருக்கிற அனைத்தையும் கொடுக்குறாங்க. சரிங்க, கொடுக்கட்டும் சார். சரிங்களா, அடுத்து வந்து அவனோட வே ஆஃப் மெஷர்மென்ட்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆமா, அதாவது சதுர அடியை எப்படி அளக்குறாங்கன்னு. சரிங்க, அதுல தான் சார் அவன் ஆப் வைக்கிறான் சார், அதாவது சன் சைடு, லாஃப்ட், வீட்டுக்குள்ள கிச்சன், பேக். நம்ம தான் லோ சீலிங் போட்டாலும் சரி, லாஃப்ட், சன் சைடு எது கேட்டாலும் நம்மள எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண போறது கிடையாது. நம்மளுக்கு அதுக்கு ஆகிறது எவ்வளவு, ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஸ்லாப் காங்கிரீட் போட்டீங்கன்னா ஒரு 250 ரூபாய்ல இருந்து 300 ரூபாய் ஆகுதா? அந்த இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி நிறைய இடத்துல எப்படி பண்றாங்க, சில பேர் அது ஆஃப் ரேட்டா பண்றாரு, சில பேர் ஃபுல் ரேட்டாவும் பண்றதுக்கு ஆள் இருக்கு. சரி, இப்ப 2000 ரூபாய் ஒரு பில்டிங் பண்றான்னா பாதி ரேட்டு வந்து அவனோடது 1000 ரூபாய் அப்படித்தானே? ஆமா. சரி, ஆனா உண்மையிலேயே அது ஆகிற செலவு வெறும் 300 ரூபாய் தானே ஆகுது. ஆமா சார், ஆமா ஆமா, காங்கிரீட் அந்த அந்த நான் சொல்றது பர்டிகுலர் ஸ்லாப் வந்து ஒரு லோ ரூஃபோ ஏதோ ஒன்று போடுறோன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 200 ல இருந்து 250, இல்லை கொஞ்சம் கிரிட்டிக்கலான ரூம் மாதிரி இருந்துச்சுன்னா 300 ரூபா வரையும் வரும், பூசுறது மாதிரி தான். சரியா, அப்போ 300 ரூபாய்ன்னு வச்சிங்கனாலும் அவன் வந்து 1000 ரூபா பாதி ரேட்டு, 2000 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்றேன்னு சொல்லிட்டோ, 1900 ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டுக்கு பண்றேன்னு சொன்னாலும் 300 ரூபா வரையில அவன் கிளைம் பண்றானா, 3 மடங்கு கிளைம் பண்ணுவானா? ஆமா, கரெக்டா? ஆமா,
இது இதுதான் எல்லாத்துக்கும் புரிய மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ண ரெய்றான் அப்புறம் இன்னொன்னு, நீ இது சொல்றீங்க, சில பேர் படியவே தனியா போடுறதுக்கும் ஆள் இருக்கு. படிய வந்து பிளான்ல இருக்கிற மாதிரி டூடியா அளந்தீங்கன்னா கம்மியா இருக்குதுன்னு, எப்படி இன்க்ளைண்டா அளந்தீங்கன்னா எச் வரும்னு அதை மெஷர் பண்ணிக்கிறான். ஆமா. அடுத்து வந்து பால்கனி, சன்சைடு, இதெல்லாம் எது எது ஸ்லாப் மட்டத்துல வெளியில நீட்டுறோமோ அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. இல்ல சார், மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வராம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சார். மக்களுக்கு வந்து அதாவது இப்ப எப்படின்னு கேட்டா, அவர் ரேட்டை மட்டும்தான் பேசுறாங்க சார், அவன் வந்து அமௌண்ட்டை பேசுறது. புரியுது புரியுது. அப்ப ரேட்டு வந்து கம்மி. நம்ம குமார் இன்ஜினியரும் மருது முத்தமும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து தீவிரவாதிகள், இவங்கெல்லாம் வந்து பாவப்பட்டவர்கள், அதனால வந்து அதிகமா கேட்கறாங்க அப்படின்னு முத்திரை குத்திடுறாங்க. அவன் திருடுற நம்ம எந்த அளவுக்கு, ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா எந்த அளவுக்கு தீவிரமா ஒர்க் பண்ணாலுமே நம்மளால நம்ம நினைக்கிறதுல பர்சன்டேஜ் நம்மளால விட்டு கூட்டுதான் வேலை செஞ்சுருக்கோம் இன்னைக்குமே சார். அது வந்து இப்ப எனக்கே என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் செஞ்சிட்டு இருக்கிற வேலையில என்ன தப்பு நிறைய நடக்குது. தப்ப வந்து எவ்வளவு அளவுக்கு தப்ப குறைக்க முடியுமோ அதுதான் பண்ண முடியுதே ஒழிய, தப்பு இல்லாம என்னால செய்ய முடியல. ஏன்னா ஆட்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இல்ல, ஆட்களை வச்சு, அதாவது ஸ்கில்டு லேபர் வச்சுதான் நம்ம ஒர்க் பண்ணணும்னு போய்கிட்டோம். வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே நாலு பில்டிங் நாலு சைட்லயுமே வேலை நடக்கணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் டைம், ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ண மாட்டாங்க. அவர் வேலை செய்யறது தப்பா செய்யறாரோ ரைட்டா செய்யறாரோ அன்னைக்கு வேலை நடக்கணும். அதுவும் ஒண்ணு இருக்கு. இன்னொரு பிரச்சனை, இப்போ இப்ப நான் இப்ப சமீப காலத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, லேபர்கிட்ட அன்கோ பண்ணிடுறாங்க சார். வேலைக்காரன் வந்து நான் செய்யற வேலைய நல்லா செய்யறேன்னா தப்பா சரியான்னு வந்து எங்கிட்ட வேலை செய்யக்கூடிய லேபர் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி கேக்குறாங்க சார். இப்ப நான் வந்து ஜாக்வார் ஃபிட்டிங் போட்டிருக்கேன் ஒரு வீட்டுக்கு. இந்த பைப் ஃபிட்டிங் எல்லாமே நல்லா இருக்குதா, இது குவாலிட்டியானதான்னு கேக்குறாரு. யாருகிட்ட? நண்பர்கிட்ட. ஒயர் வாங்கி கொடுத்து, இந்த ஒயர் நல்லா இருக்குமான்னு கேக்குறாரு. அவன் என்ன, அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, லோக்கல்ல அந்த எலக்ட்ரிக்கல் கம்பெனிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஊர் ஊருக்கு ஒவ்வொரு கடைகள்ல இந்த பிராண்டட் ஒயரை வாங்கினோம்னா அதுல ஒரு கூப்பன் இருக்கும். அந்த கூப்பன் எல்லாம் கொண்டு போய் மொத்தமா கொடுத்தா காசு கொடுக்குறான். பெயிண்ட்டுக்கு காசு கொடுக்குறானுங்க, இந்த எலக்ட்ரிக்கல் மெட்டீரியலுக்கு காசு கொடுக்குறான், பிளம்பிங் மெட்டீரியலுக்கு அந்த கூப்பன் எல்லாம் உள்ள வருது, அதை வச்சுட்டு காசு கொடுக்குறான். அப்போ அவன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளை மட்டும்தான் நல்ல பொருள்னு அவன் சொல்றான் சார். இதெல்லாம் நம்ம தலையில வந்துட்டு எலக்ட்ரீசனோ ஒரு பிளம்பரோ ஒரு பெயிண்டரோ வந்து இதெல்லாம் மோசம்ங்கன்னு சொல்லி போட்டு போயிடுறான். உடனே வீட்டுக்காரங்க, என்னங்க இதை மோசமான பொருளை போட்டுட்டு இருக்கிறீங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. ஏன்னா லேபர் சொன்னு நேரடியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க அதை ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுங்க சார். நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சொல்றது அதான் சார். எதா இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரிக்டா அவங்கள்ட்ட நம்ம ஒர்க்கஸ்டுமே சொல்றது, எது நடந்தாலும் நம்மளோட நாலேஜ் இல்லாம சைட்ல எந்த கரெக்ஷனும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் தகவல் நம்மளுக்கு வரணும். இல்ல அது வந்து ஏன்னா இது என்னன்னா, வீட்டுக்காரர்களுக்கு என்ன, அவருக்கு என்ன தேவைன்றது ஓரளவுக்குதான் அவங்களுக்கு ஃபுல்லா தெரியும். தர எனக்கு இதுதான் வேணும்னு அவங்களால சொல்ல முடியாது. நம்ம சொல்லதான் அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்படி சொல்றாங்களே, இது நம்ம இப்படி பண்ணி பாக்கலாமே அவங்களுக்கு ஒரு ஐடியா வருமே தவிர ஒண்ணு இல்ல. ஒரு நீங்க ஷட்டரிங் டீம்ல ஒரு ஆளும் கிளைண்ட்டும் சும்மா ஒரு லாப்டுக்காக அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். கிளைண்ட் கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி சென்டரிங் அடிச்சு கம்பி கட்டி கான்கிரீட் போட வரைக்குமே குட்டு இருக்கிறாரு. எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச பிறகு நேத்து வந்து எனக்கு அதுல ஒரு கரெக்ஷன் நான் சொன்னேன், அவர் பண்ணாம விட்டுட்டாரு அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்றது அவருக்கு புரியுமான்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. கண்டிப்பா ஒர்க்கறதுக்கு நம்ம ஒரு வே ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருப்போம், அதுல வந்து இவங்க இன்டர்ஃபியர் ஆனாங்கன்னா அதனாலதான் நம்ம சொல்றது. இருந்தாலும் நீங்க எங்கள்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா அவனுக்கு எப்படி சொன்னா ஒர்க்கர்ஸுக்கு புரியுமோ அந்த மாதிரி சொன்னா மட்டும்தான் அவருக்கும் புரியும். இப்ப நீங்க சொல்ற இதே பிரச்சனை என்னோட சைட்ல ஒரு இன்சிடென்ட் ஆகி போச்சு. அதாவது பேஸ்மெண்ட்டுக்கு வந்து எர்த் பில்லிங் பண்ணி தண்ணி ஊத்தி கடப்பாறை போட்டுட்டு இருக்கிறோம். சரிங்க. கடப்பாறை போடும் போது நான் என்ன சொல்றேன்னா, அந்த பில்டிங்க்கு ஒரு 3 லிட்டர் வந்து ஆன்டிடெர்மிட்டுக்கு கெமிக்கல் வாங்கி வச்சிருக்கேன். சரிங்க. தண்ணி நிறுத்தின தண்ணியில ஒரு லிட்டர் உடைச்சு எல்லா இடத்துலயும் ஊத்தி விட்டுறேன்னு சொல்லிட்டேன். சரிங்க.
நான் என்ன பண்றேன் அப்படின்னா என் மெத்தடு, மற்றவங்க எப்படி பண்றாங்கிறது அடுத்தது. நான் என்ன பண்றேன்னா பேஸ்மெண்ட்ல தண்ணி ஊத்தும் போதே அதுல ஒரு 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 பாட்டில வந்து உடச்சு ஊத்திடுவேன், ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி உடச்சு ஊத்திடுவேன். தண்ணியிலேயே நின்று அந்த தண்ணி ஃபுல்லா மண்ணுக்குள்ள கீழே இறங்கிரும். சரிங்க, அது ஒன் டைம் வந்து ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடுவேன். மிஞ்சனதுக்கு பின்னால மட்டம் பண்ணுவோமா, பிசிசி போடுறதுக்கு மண்ணம். மட்டம் பண்ணனதுக்கு பின்னால திருப்பி என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா கடப்பாறையில தொலை போட்டு ரெண்டு அடி ஸ்பேசிங்ல தொலை போட்டு சைடு செவரு நடுவுல எல்லா இடத்துலயும் தொலை போட்டு திருப்பி வந்து கெமிக்கலை வந்து தண்ணியில கலந்து அதை எடுத்து என்ன பண்ணுவேன், இப்ப கப்புல எடுத்து அந்த ஹோல்ல ஊத்தி ஊத்திட்டு இமிடியேட்டா பிசிசி போட்டுருவேன். சரிங்க சரிங்க. சைட்ல நான் வந்து சொன்னது அங்க நடந்துகிட்டு இருக்கு. பில்டிங் ஓனர் என்ன பண்ணி போட்டாருன்னு கேட்டீங்கன்னா அது இப்படி எல்லாம் ஊத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இத அந்த தண்ணிய முதல்ல ஒரு ஒரு பாட்டில் வந்து தண்ணியில கலந்து ஊத்த சொன்னது ஊத்திட்டான். அடுத்த நாள் மட்டம் பண்ண சொன்னோம்ல, மட்டம் பண்ணன உடனே பிசிசி வந்து இன்னைக்கு அடுத்த நாள் பிசிசி போடல. பிசிசி போடுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலேயே என்ன பண்ணி போட்டாங்க, குழி போடுன்னு சொல்லி குழி போட்டு தண்ணி ஊத்துன்னு சொல்லி நின்று தண்ணி ஊத்தி இருக்காங்க. அப்போ நான் உடனே காங்கிரீட் போடணும், காங்கிரீட்டுக்கு ரெடி இல்லை. இவங்க வாட்டுக்குள்ள வந்து இது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா அப்படி நீங்க பண்ணமுன்னா திருப்பி அதோட அந்த எவாபரேஷன் இது ஆவியாயிடாது. அதத்தான் சொல்ல வர, அந்த ஆவியாகி போயிருமே, அது அது போட்டும் பிரயோஜனம் இல்லையே அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியுது. ஆனா அவங்க என்னங்கிறாங்க, அவங்க வீட்டை ரொம்ப பாதுகாப்பு பண்றாங்களாமா. தப்பு தப்பா லேபர்கிட்ட, அதாவது நான் சொன்னேன் லேபர்கிட்ட கள்ள உறவை ரெடி பண்ணாதீங்க, உங்க கள்ள தொடர்புனால வந்து உங்களுக்கு தான் கேடைய ஒழிய எங்களுக்கு கேடு கிடையாதுன்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டாங்க. ஒவ்வொரு வீட்டுக்காரங்களும் வந்து நம்ம எல்லாம் ஏமாத்திடுவோம்னு அவங்க தான் நினைக்கிறாங்களே ஒழிய நம்மளுக்கு உண்டான காசை கொடுத்துட்டா நம்ம ஏன் ஏமாத்த போறோம்னு அவங்க சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. பேசுமா.